குட் மார்னிங் சாம்பியன்ஸ் ப்ரொஃபஸர் ஆஸ்ட்ரேலியன் ஃப்ரம் கோமன் காலேஜ் டெக்னாலஜி. என் கூட டெக்னிக்கல் சாம்பியன் நிவேதா இருக்காங்க. நிவேதா வந்து கையில் ஒரு டாப்பிக்கோடு வந்திருக்காங்க. ஒரு ஃப்ளோ கம்ப்ரெசிவ்லா இன்கம்ப்ரெசிவ்லா எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்டால், மேக் நம்பர் வச்சு கண்டுபிடிப்பேன்னு சொல்கிறாங்க. மேக் நம்பர்னா என்ன? மேக் நம்பர்னா என்னன்னா வெலாசிட்டி ரேஷியோ ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் பை த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட்னு சொல்கிறாங்க. வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் பை வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் அப்படின்றத இது பண்ணலாம். ஸோ நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளூயிடோட வெலாசிட்டி மெஷர் பண்ணிப்போம், அப்புறம் சவுண்டோட வெலாசிட்டி மெஷர் பண்ணிப்போம். மெஷர் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ மேக் நம்பர் 0.3 கம்மியாக இருந்தால் வாட்டருக்கு என்ன ஃப்ளோன்னு சொல்றீங்க? ஸோ வந்து மேக் நம்பர் வந்து லெஸ் தென் 0.3 வாட்டருக்கு இருந்ததுன்னா இது இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க 0.3 கம்மியாக இருந்தால் அது வந்து இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோ நான் தீர்ப்பு வழங்கிடுவேன் அப்படின்றது சொல்கிறாங்க. கம்ப்ரெசிவ் ஃப்ளோவில் வந்து ஃபர்ஸ்ட் 0.3 1 வரைக்கும் இருந்தால், ஸோ கம்ப்ரெசிபிள் ஃப்ளோவில் வந்து 0.3 மேக் நம்பர் வந்து 1 லெவலில் இருந்ததுன்னா சப்சோனிக் ஃப்ளோன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மேக் நம்பர் ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா சோனிக் ஃப்ளோன்னு சொல்கிறாங்க. இப்போ 1 to 6 மேக் நம்பர் இருந்ததுன்னா சூப்பர் சோனிக் ஃப்ளோன்னு சொல்கிறாங்க. மேக் நம்பர் கிரேட்டர் தென் 6 ஆர் லெஸ் தென் 6 இருந்ததுன்னா, கிரேட்டர் தென் 6 இருந்ததுன்னா ஹைப்பர் சோனிக் ஃப்ளோன்னு சொல்கிறாங்க. ஸோ 0.3 1 இருந்ததுன்னா வந்து அவங்க சப்சானிக் ஃப்ளோன் சொல்லுவாங்களாம். மேக் நம்பர் 1 இருந்தால் அது சானிக் ஃப்ளோன் சொல்லுவாங்களாம். 1 6 இருந்தால் அது வந்து சூப்பர் சானிக் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. 6 மேலனா ஹைப்பர் சானிக் ஃப்ளோ அப்படின்னா. அப்போ 1 ஒரு 1 சார்ந்தே வந்து அபோவ் 1 பிலோ 1 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 1க்கு மேலேயும் 1க்கு கீழேயும் அப்படியே மாறி மாறி வந்துருந்தா அது பேர் டிரான்சானிக் ஃப்ளோ அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க. அப்படியே ஃப்ளக்சுவேட் ஆச்சுன்னா அது வந்து 1க்கு கீழேயும் 1க்கு மேலேயும் வந்தால் அது பேர் டிரான்சானிக் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோ கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ இங்கே 0.3 ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றது. இங்கே 3 அப்புறம் 1 6 அதான் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். 6 மேலே போனால் ஹைப்பராக இருக்காண்டா அப்படின்றது சொல்லிடுறாங்க. 3 வெறும் 3 கிடையாது, 0.3 கீழே இருந்தால் இன்கம்ப்ரெசிவ் ஃப்ளோ. அப்போ மற்றபடி சானிக் ஃப்ளோ 1, அது 0.3 1 சப்சானிக்கு, 1க்கு மேலே 1 6 வரைக்கும் சூப்பர் சானிக் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. அப்புறம் டிரான்சானிக் ஃப்ளோ அப்படின்றாங்க. ஸோ மேக் நம்பரை பற்றி எல்லா விவரத்தையும் வந்து வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் பை வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் அப்படின்றாங்க. இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேலே வந்து ஃப்ளூயிட் வரும், கீழே சவுண்ட் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அது ஆல்பபெட் ஆர்டர்லாம் இருக்குது. எஃப் மேலே சவுண்டு, கீழே அப்படின்னு சொல்லி சவுண்ட் ஆஃப் ஃப்ளூயிடா அப்படின்னு, சவுண்ட் பை ஃப்ளூயிடா, ஃப்ளூயிட் பை சவுண்டா. ஆனால் ஏபிசிட் தெரிஞ்சால் தப்பிச்சிடலாம். ஏபிசிட்டில் எஃப் எங்கே வரும்? முன்னாடி வரும். எஸ் வந்து பின்னாடி வரும். அப்போ ஏபிசிட் தெரிஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேக் நம்பர் கற்றுக்கிட்டோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.